அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாத்திராகமம் 3:2-3 வாசிக்கும் பார்க்கலாம். அங்கே கர்த்துடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். பக்தன் மோசே மீதியான் தேசத்து வனாந்தரத்தில் இருந்து தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்ச்சு கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தேவ பர்வதம் மட்டும் வந்து தேவ பர்வதத்தில் ஒரு வித்தியாசமான காட்சி பார்க்கிறார். முட்செடியும் அக்னி ஜுவாலையும், இந்த அக்னி ஜுவாலை பற்றி எரிந்தும் முட்செடி அது அடிந்து போகாமல் இருப்பது புத காட்சி பார்க்கிறார். இது எதை குறிக்கன்னு சொன்னால், இந்த முட்செடிங்கிறது பலகீனமானது. அந்த பலகீனமான முட்செடி மோசையை குறிக்கிறது. பற்றி எரிகிற அக்கினி சோலை என்பது தேவனை குறிக்கிறது. அது அர்த்தம் என்ன? பலகீனமாயிருக்கிற இந்த மோசையை அக்கினியாகி தேவன் ஆட்கொண்டு கையில் எடுக்கும் பொழுது அவர் திட்டத்திலே மோசை பயன்படுத்தப்படுவார். ஆண்டவர் பயன்படுத்தப்படும் பொழுது ஒரு நாள் அவர் அடிந்து போக மாட்டார், தோல்வியடைய மாட்டார். இதுதான் அந்த தேவனுடைய திட்டம், அந்த தரிசனத்துடைய அர்த்தங்க. ஆகவே நீ என் ஊழியத்துக்கு வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் இவரோ பல சாக்கு போக்களை சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படி சொல்றான்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய நிலைமையை உணர்ந்து தன்னை பார்க்கிற பார்த்து நான் எம்மாத்திரம் என்று நினைத்து வருவதற்கு தயங்கி ஆண்டவரோடு வாக்குவாதம் பண்றாரு. ஆண்டவரே, முதல் திட்டத்துக்கு நான் ஒன்றும் அவ்வளவு முக்கியமானவன் அல்ல, தர்மசாலி அல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் திட்டத்துக்கு சரியான தகுதியான நபர் நீதான், உன்னைத்தான் தெரிந்திருத்திருக்கிறேன், வா என்று அழைக்கும் பொழுது பக்தன் மோசே வர மறுத்து நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. இதை கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, அநேக சந்தர்ப்பங்களிலே நமது பலகீனத்தை பார்த்தால் இந்த வேலைக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வியாபாரத்துக்கு தகுதி இல்லை, இந்த குடும்பத்துக்கு தகுதி இல்லை, இந்த உயர்வுக்கு தகுதி இல்லை, எதுக்குமே தகுதி இல்லை என்று தான் அநேக நேரத்தில் நினைக்க தோன்றும். இருக்கலாம் அப்படி, ஒருவேளை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது அப்படி நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றது என்னன்னா, ஆண்டவரை விசுவாசித்து தேவனை அண்டிக்கொண்டால் பலவீனமான உங்களை அவர் ஆட்கொண்டு எடுத்து பயன்படுத்துவார். அந்த விசுவாசத்துக்குள்ளே வர வேண்டும். ஆகவே பலகீனத்தை ஆண்டவர் பாதத்தில் வைத்து விட்டு அவர் பலத்தால் நிரப்பப்பட ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா.